ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா NMMS எக்ஸாமோட க்வெஸ்சன் பேப்பர்ஸ்ல இருக்க சம்ஸ். சரிங்களா, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் இன் த சீரீஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 215, அதுக்கப்புறம் 124, 63, அதுக்கப்புறம் இந்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், 7, அதுக்கப்புறம் 0. சரிங்களா, ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை பார்க்கும்போதே நமக்கு எப்படி தெரியுது அப்படின்றத ஒரு க்ளூ நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா, இப்போ க்யூப் நம்பர்ஸ் வரலாம், இல்லைனா ஸ்கொயர் நம்பர்ஸ் வரலாம். சரிங்களா, இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கண்டிப்பாக 215 வரும்போது நமக்கு என்ன தெரியுது, நமக்கு க்யூப் நம்பர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஒரு கெஸ்ட்ல என்ன பண்ணுறோம், நம்ம 6 க்யூப் ட்ரை பண்ணி பார்க்குறோம். சரிங்களா, 6 க்யூப் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, 6 × 6 × 6. சரிங்களா, மூணு தடவை மல்டிப்பிள் பண்ணும், பெருக்கல். சரிங்களா, பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 216 கிடைக்குது. ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்குது, 215 தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணால் இந்த இடத்துல வந்து 215 வரும், இதுலேருந்து ஒரு -1 பண்ணி பார்க்குறோம். சரி, அதே மாதிரி ரெண்டாவது டேர்ம்க்கு என்ன வருதுன்னு பார்க்கணும், அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்ததுக்கு பண்ணும்போது என்ன கிடைக்குது, 5 க்யூப் − 1. 5 க்யூப் பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 5 × 5 × 5 என்னமா கிடைக்கும் உங்களுக்கு, 5 × 5 × 5 ஆன்சர் வந்து 125 கிடைக்கும். நமக்கு தேவை இங்கே ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், -1 போட்டு தான் பண்ணியிருக்கோம். ஸோ 1 பண்ணால் என்ன கிடைக்கும், 125 கிடைக்குது. அப்போ செகண்ட் டேர்மும் கரெக்டாக இருக்குது. அடுத்த டேர்ம் பார்க்குறோம், 4 க்யூப் பண்ணுறோம். 4 க்யூப் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, 64 வரும். 4 4 = 16, 16 4 = 64. 64 − 1 என்னது உங்களுக்கு, 63. ஸோ கரெக்டு, மூணு இதுவுமே நம்ம கரெக்டாக வருது. அடுத்த நம்பர் என்ன வரும் நமக்கு, 3 தான் வரும். ஏன்னா இங்கே 4 5 6 வந்துருச்சு. அப்போ நம்பர் என்ன வரும் உங்களுக்கு, 3 க்யூப். 3 க்யூப் என்னமா உங்களுக்கு, 3 × 3 × 3. சரிங்களா, 3 3 = 9, 9 3 = 27. சரிங்களா, அப்போ 27 − 1 பண்ண என்ன கிடைக்குது உங்களுக்கு, 26. அதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்த நம்பர் செக்கிங்காக இங்கே போட்டிருக்கேன், 2 க்யூப் − 1 பண்ணால் 2 க்யூப் என்ன உங்களுக்கு, 8 8 − 1 7. அதுக்கடுத்து 1 க்யூப் பண்ணால் 0. ஸோ நம்மளோட ஆன்சர் கரெக்ட், 26 தான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா, அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, 96 3 48 6 24 12, இந்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து 24 6. சரிங்களா, இப்போது இங்கேருந்து இது பார்க்கலாமா, இல்லை இங்கேருந்து இது பார்க்கலாமான்னு உங்களுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம். சரிங்களா, அதுக்கடுத்து அதான் இப்படி மார்க் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபிஃப்த்து, செவன்த் டேர்ம். சரிங்களா, அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே நான் தனித்தனியாக எழுதியிருக்கேன், 96 48 24. இந்த நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும், இங்கே 6. அடுத்து பேலன்ஸ் இருக்க நம்பர் 3 6 12, அடுத்து என்னது, 24. அதை நான் இங்கே கீழே எழுதியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ இங்கே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா தான் நமக்கு, சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறோம். டிவைட் பை 2 இல்லை மல்டிபிள் பை 2, மல்டிப்ளை பண்ணால் அதிகமாக தான் வரும். ஸோ இங்கே குறையுது, குறையும் போது என்ன பண்ணுவோம் நம்ம, டிவைட் தான் பண்ணுவோம். 96 / 2 பண்ண என்னமா கிடைக்கும், 48 48 / 2 பண்ண என்ன கிடைக்கும், 24 24 / 2 பண்ண என்ன கிடைக்கும், 12. சரிங்களா, இந்த நம்பர் டிவைட் பை 2 பண்ண என்ன கிடைக்கும், 6. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் என்னது, 12 12 தான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, ஒரு ரீசெக்கப்காக இங்கே டிவைட் ஆகுது, இங்கே என்ன ஆகுது, மல்டிப்புள் ஆகுது. 3 2 = 6 6 2 = 12 12 2 = 24. சரிங்களா, இது நான் தெரியாமல் டேஷ் போட்டேன், வராது. இதுதான் என்னது உங்களுக்கு ஆன்சர், 12 தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர் இந்த க்வெஸ்சனுக்கானது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த க்வெஸ்சன், தேர்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, 0 பாயிண்ட். இதில் நிறைய பசங்க வந்து தப்பு பண்ணுவாங்க, எல்லாமே கரெக்டாக தெரியும் பட் ஆனால் பாயிண்ட் வைக்கும்போது தப்பு பண்ணிடுவாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, 0.04, 0.09, 0.25, 0.49 இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, எப்படின்னு பார்க்கலாமா, இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் இதுதான் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஆன்சருக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகா எண்கள், அது இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ப்ரைம் நம்பர் சொல்லுவோம். ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்னமா, 2 3 5 7, அடுத்து என்ன வரும் உங்களுக்கு, 11. சரிங்களா, இப்போது விட்டு விட்டு வந்திருந்தால் அந்த நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். 2க்கு அப்புறம் 4 வச்சு வந்திருக்கு, அடுத்து 4க்கு அப்புறம் 6 வந்திருக்குன்னா 2 2 போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் வருது, அடுத்து 3 ஸ்கொயர் தான் வருது க்வெஸ்சனில், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் வருது. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம், 2 3 5 7 இந்த நம்பர்ஸ்லாம் வந்து என்னம்மா நமக்கு, ப்ரைம் நம்பர்ஸ். சரிங்களா, இப்போ 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் நம்பர் உங்களுக்கு தெரியல, 2 ஸ்கொயர் நம்ம 2 2 ஸ் ஆர் 2 2 ஸ் ஆர் 4, 3 ஸ்கொயர்னா 3 3 ஸ் ஆர், 5 ஸ்கொயர்னா 5 5 ஸ் ஆர், 7 ஸ்கொயர்னா 7 × 7 49, 11 ஸ்கொயர்னா 11 × 11 121. இப்போ என்ன அது பாயிண்ட்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன இதில் வருது நம்ம கண்டுபிடிச்சிடணும், அப்போ தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, 2 ஸ்கொயர் எப்படின்னா, அங்கே 0.2 ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாமா, பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 0.2 × 0.2,
டூ டூஸ் ஆர் என்னம்மா ஃபோர், இங்கே எத்தனை, இங்கே ஒரு பாயிண்ட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டு, அப்போ ரெண்டு பாயிண்ட் தள்ளி வைக்கணும், அதனால நம்ம இங்கே ஒரு ஜீரோ போட்டு இங்கே ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ ஜஸ்ட் செகண்டுக்கு உங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக சில பசங்களுக்கு 0.3 ஸ்கொயர் பண்ணலாமா, 0.3 × 0.3 சரிங்களா. த்ரீ த்ரீ சார் என்னம்மா 9 சரிங்களா. இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, மொத்தம் ஆன்சரில் எத்தனை பாயிண்ட் தள்ளி வரணும், ரெண்டு பாயிண்ட் தள்ளி வரணும். நமக்கு இங்கே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, அப்போ முன்னாடி ஜீரோ போட்டு ஒரு பாயிண்ட், ரெண்டு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கோம். ஸோ செகண்ட் கொஷினும் வந்துருச்சு நமக்கு. ஸோ அப்போ நம்ம லாஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறது கொஷின் வந்து 7 ஸ்கொயர் வரைக்கும் இருக்குது நமக்கு. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பண்ண வேண்டியது என்னது, ப்ரைம் நம்பர்ஸில் பேலன்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்க ஆன்சர் 11 ஸ்கொயர் தான். ஸோ 11 ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாமா நம்ம, என்ன வரும், 0.11 ஸ்கொயர், 0.11 × 0.11 சரிங்களா. இப்போ 11 சார் என்னம்மா 11 × 11 எவ்வளோ பெருக்கள், 11 சார் 121. நம்ம நார்மல் மல்டிப்ளிகேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை சரிங்களா. இப்போ எத்தனை பாயிண்ட் இருக்கீங்க, 1 2 இங்கே 1 2 மொத்தம் எத்தனை பாயிண்ட் தள்ளி வரணும், ஆன்சரில் 4 பாயிண்ட் தள்ளி வரணும். இங்கே எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது, 1 2 3 நான் இங்கே புள்ளி வைக்க முடியுமா, வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும், ஒரு ஜீரோ போட்டுட்டு புள்ளி வைக்கணும். அப்போ 4 டிஜிட் 1 2 3 4 தள்ளி புள்ளி வச்சிட்டோமா. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 0.121 செலக்ட் பண்ணிவிடுவாங்க, ஆனால் இதுக்கு ஆன்சர் வந்து 0.0121. பாயிண்ட் மட்டும் நம்ம சும்மா வைக்கணும்னா முன்னாடி ஒரு ஜீரோ போடுவோம் இல்லையா. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் சரிங்களா. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோஸில் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கிற கலெக்ஷன்ஸில் ஒரு ஒரு ஹெட்டிங்கில் இருக்க சம்ஸ் அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.